வெல்கம் பேக் டு வே சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு குரூப் ஃபோரை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது மற்றும் பத்தொம்போது இருபதில் வந்து நடந்துச்சு ஸோ அந்த தேர்வுக்கான நேரடி நியமனம் செய்கிற பொருட்டு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து குரூப் ஃபோரை அனௌன்ஸ் பண்ணாங்க சரிங்களா அந்த குரூப் ஃபோர் அனௌன்ஸ் பண்ணி இது வரைக்கும் ரெண்டு கவுன்சிலிங் வந்து போயிருக்கு ஸோ இப்போது லாக்டவுன் டைம் முடிஞ்சு மழைக்காலங்கள்லாம் முடிஞ்சு மூணாவது கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வை வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் இளநிலை உதவியாளர்களுக்கான அந்த கவுன்சிலிங் வந்து இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ நவம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முற்பகல் வந்து டிஎன்பிஎஸ்சி சென்னையில் ஆஃபீஸில் இருக்கிற டிஎன்பிசி ஆஃபீஸில் நடைபெற போகுது ஸோ இதுக்கு வந்து மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த மொத்த தரவரிசையின் இடஒதுக்கீட்டு விதி மற்றும் காலி படியினங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிட்ட பட்டியலுக்கான லிங்க்கும் வந்து நம்ம வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ தேவையானவங்க போய் பார்த்துக்கோங்க அடுத்தது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான தேதி நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தின தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சிக்கலாம் விண்ணப்பதாரர்களுக்கு கலந்தாய்வு அழைப்பானைய தபால் மூலம் வந்து அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஆன்லைன்லையே வந்து டிஎம்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு விண்ணப்பதாரருக்கான கலந்தாய்வு அளப்பா அழைப்பானை வந்து தபால் மூலம் அனுப்ப மாட்டோம் வெப்சைட்லேயே பதிவிறக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க அடுத்தது மூளைச் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீட்டு விதிகள் விண்ணப்பத்தில் அமைந்துள்ள தகவல்கள் மற்றும் நிலவும் காலி படினங்களுக்கு ஏற்ப கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ எனவே அழைக்கப்படும் அனைவருக்கும் வந்து கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதி அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கவுன்சிலிங் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம நின்றுட்ருக்கும் போதே வந்து வேகன்சி காலி ஆயிடுது அப்படின்னா அந்த தருணத்தில் நம்மளுக்கு அப்போ வந்து போஸ்டிங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னா விண்ணப்பதாரர்கள் சான்றல் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வர தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு வந்து அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ இரண்டு தேர்வுமே வந்து கிட்ட நம்மளை நெருங்கி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு தெளிவான நம்பிக்கையான ஒரு செய்தி வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் சரிங்களா ஸோ வந்து படிக்கிற மாணவர்கள் இன்னும் சற்று வேகத்தை அதிகப்படுத்தணும் விடாமுயற்சியோட படிங்க நாம் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் வெற்றியை அடையலாம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்